any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் திருவிழாவில் ஏற்பட்ட முன் விரோதம் பட்டாக்கத்தியுடன் ஓட ஓட விரட்டிய கும்பல் கூட்டத்தில் அரங்கேறிய கொடூரம் சினிமாவை மிஞ்சும் மதுரை சம்பவம் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது மதுரை மாவட்டத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில். அந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களுக்கு மக்கள் திரளாக பங்கேற்பது வழக்கமான ஒன்று. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரபலம். அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அடுத்தடுத்த நாட்களில் சிறப்பு பூஜைகளும் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் உற்சாகத்துடன் நடைபெற்றது. அதில் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை பார்ப்பதற்காக பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். இதையடுத்து வைகை ஆற்றில் பச்சைப்பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். அழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தில் பக்தர்கள் அலைக்கடலென திரண்டு வந்து வழிபட்டனர். கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்ட பக்தர்கள் அழகரை மனமுருக வணங்கினர். அதே நேரம் கூட்ட நெரிசலில் மூதாட்டி ஒருவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் மூதாட்டியை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் சித்திரை திருவிழாவை காண வந்த இளைஞர்கள் வைகை ஆற்றுக்குள் இரண்டு கோஷ்டிகளாக மோதிக்கொண்டனர். கத்தி பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் விரட்டி விரட்டி தாக்கியது. இதில் மதுரை ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக், சிவகங்கையைச் சேர்ந்த சோனை ஆகியோருக்கு கத்தி குத்து விழுந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கிருந்து அலறி அடித்து கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் பலத்த காயமடைந்த சோனை என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கார்த்திக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன் விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.